ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக சிம்பிளாக ஒரு பூஜை கூட எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம் இந்த கூட பின்னுறதுக்கு பன்னெண்டு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் அஞ்சு அடி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண ஒயர் இருக்கட்டும் இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ரெண்டு ஸ்கேல் இந்த மாதிரி அளந்துக்கோங்க லெஃப்ட்லேயும் ரைட்லையும் ரெண்டு அடி ஒயரை நம்ம விட போடும் சைடு வல்பின்றதுக்காக ரெண்டு அடி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க ரெண்டு அடி முன் பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க இப்போது ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர் அஞ்சு அடியில் கட் பண்ணோம் இல்லையா அந்த ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும் ரன்னிங் ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும் இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும் அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும் இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடணும் இதுதான் நார்மல் நாட் ரன்னிங் ஒயரில் ஃபஸ்ட்டு கட் பண்ண ஒயரை இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு ஒரு ஒரு ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை ரைட் சைடு போகிற ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன் நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர் ரெண்டு பக்கத்துலேயும் ஈக்குவலாக இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணணும் ஒரு ஒயர் பாருங்க பெருசாக இருக்குது எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அந்த ஒயராக இப்படி தள்ளணும் ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் ஆயிரும் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக இருக்கணும் ஓகேவா இப்போ அடுத்து மூணாவது கட் பண்ணி வச்சுருக்க ஒயராக ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ மூணாவது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து நாலாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக அடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன் நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து அஞ்சாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன் அஞ்சு ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி மற்ற ஒயர்ஸ் எல்லாத்தையும் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறதை காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் ஓகே இப்போ அஞ்சு ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா இதே மாதிரி பன்னெண்டு ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு நம்ம ரெண்டு அடி ஒயர் விட்டோம் இல்லையா அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் ரெண்டு அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அலேருந்து கட் பண்ணிக்கோங்க பேஸ் ஃபுல்லாகவே நம்ம லெஃப்ட்லேயும் ரைட்லையும் ரெண்டு அடி ஒயரை விட போகிறோம் இப்போ அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ஆறு வரிசையும் சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் அஞ்சு வரிசையும் பின்ன போகிறோம் சென்டரோடு சேர்த்து மொத்தம் பன்னெண்டு வரிசை நம்ம இந்த பேஸில் பின்ன போகிறோம் அப்போ தான் பேஸ் நமக்கு ஸ்கொயராக வரும் இப்போது ரெண்டாவது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு ரெண்டு அடி ஒயரை இப்படி அளந்து விட்டுருங்க விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க ஒரு ஒரு முறையும் ஸ்கேல் வச்சு அளக்கணும்னு அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு வரிசையில் லெஃப்ட் சைடு ரெண்டு அடி ஒயர் விட்டோம் இல்லையா அதே அளவுக்கே நீங்கள் அளந்து விட்டுக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுவிட்டு லெஃப்ட் சைடு ரெண்டு அடி ஒயர் இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம் அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் ரெண்டு அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ண போகிறோம் இந்த ரெண்டாவது வரிசையிலையும் ஒரு நாலஞ்சு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க சிம்பிளா இந்த பூஜா குடையை பின்னி முடிச்சுட்டு இன்னும் புது விதமான குடைகள்லாம் எப்படி பின்றதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு பாருங்க குடைகள் மட்டும் இல்லாமா விதவிதமான பறவைகளை ரொம்ப தத்ரூபமா ரொம்ப ரொம்ப ஈஸியா எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டோம் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஞ்சு நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும் பின்னிட்டு பார்க்கலாம் ரெண்டாவது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஃபர்ஸ்ட்டு வரிசையில் விட்டோம் இல்லையா அதே அளவுக்கு ரெண்டாவது வரிசையிலையும் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வரிசை பின்னோம் இல்லையா இதுதான் சென்டர் அடையாளத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மறந்து போயிட்டு சென்டர்லேருந்து மேல் பக்கத்துலேயோ இல்லை கீழ் பக்கத்துலையோ ஒரு மூணு நாலு வரிசை எக்ஸ்ட்ராவாக பின்னிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் நமக்கு பத்தாமல் போயிடும் அதனால தான் அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு நம்ம வச்சுக்கிறோம் ரெண்டாவது வருஷம் பின்னி முடிச்சாச்சு அடுத்து மூணாவது வருஷம் பின்றேன் எப்பவும் போல் லெஃப்ட் சைடு ரெண்டு அடி ஸ்கேல் வந்துட்டு ஒயரை இந்த மாதிரி அளந்து விடணும் வீட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும் அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் ரெண்டு அடி ரானிங் ஒயரில் அலேருந்து கட் பண்ணணும் இதே மாதிரி தான் பேஸில் மொத்தம் பன்னெண்டு வரிசையும் நம்ம பின்ன போகிறோம் இதே மெத்தடில் இதை நார்மலாக ஒரு ரோல் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற கூட மாதிரியும் நீங்கள் பின்னிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா பேஸில் ஆறு வருஷம் பின்னிங்கனாலே போதும் இது பூஜை கூட அப்படின்றதுனால பேஸில் வந்துட்டு நாம் பன்னெண்டு வருஷம் பின்னுறோம் ஏன்னா ஸ்கொயராக வேணும் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம் மூணாவது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ரெண்டு அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்து நாலாவது வரிசை பின்ன போகிறோம் நாலாவது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு ரெண்டு அடி இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க ரெண்டு அடி ஒயரை அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும் ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ரெண்டு அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இனி அடுத்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு ரைட் சைடில் ரெண்டு அடி ரன்னிங் இருந்து கட் பண்ணணும் இதே மாதிரி தான் இருந்து மேல் பக்கத்தில் மொத்தம் ஆறு வருஷம் பின்னணும் இந்த நாலாவது வருஷம் பின்னி முடிச்சுட்டு இதே மாதிரி அஞ்சாவது வருஷம் ஆறாவது வருஷ பின்னிட்டு பார்க்கலாம் சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ஆறு வருஷம் பின்னிருக்கேன் சென்டரோடு சேர்த்து மொத்தம் ஏழு வருஷம் இருக்கும் ஓகேவா இப்போ இதே மாதிரி இருந்து கீழ் பக்கத்தில் அஞ்சு வருஷம் பின்ன போகிறோம் அதுக்கு பேஸாக இப்படி திருப்பிக்குவாங்க இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்துலையும் இப்போது ஆறு வருஷம் பின்னி காமிச்சோம் இல்லையா அதே மாதிரி தான் பின்ன போகிறோம் எந்த மாற்றமும் இல்லை லெஃப்ட்லையும் ரைட்லையும் ரெண்டு அடி ரன்னிங் ஒயிரை அளந்து விடணும் பிகினருக்காக ஒரு வருஷம் மட்டும் எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன் லெஃப்ட் சைடு பாருங்கள் ரெண்டு அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விடுறேன் வீட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன் ஒன் சைடு பின்னி காமிச்சேன் இல்லையா அதே மாதிரி தான் பின்னணும் ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் ஈக்குவலாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும் அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் ரெண்டு அடி ரன்னிங் ஒயர் கட் பண்ணணும் இதே மாதிரி இந்த பக்கத்தில் அஞ்சு வருஷம் பின்னணும் டோட்டலாக பேஸில் பன்னெண்டு வருஷம் பின்னணும் ஸ்கொயராக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போது பேஸ் பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு பின்னி முடித்தாச்சு சென்டர்லேருந்து இந்த பக்கத்தில் அஞ்சு வருஷம் இருக்கும் சென்டர்லேருந்து பக்கத்தில் ஆறு வருஷம் இருக்கும் சென்டரோடு சேர்த்து பன்னெண்டு வருஷம் பின்னி முடிச்சாச்சு இப்போ அடுத்து கூடையோட சைடு வால் பின்ன போகிறோம் கூடையோட சைடு வால் ரன்னிங் ஒயர் வச்சு மொத்தம் ஆறு ரவுண்டு மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம் மேல் பக்கம் போகிற ஒயரில் எந்த ஒயர்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இந்த அளவுக்கு வீட்டுக்கோங்க போதும் இதை வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே சொருக்கி விட்டுருவோம் சின்னதாக வீட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க பேஸ் பின்னும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லையும் ரெண்டு அடி ஒயரை கட் பண்ணி கட் பண்ணி பின்னோம் இல்லையா இனி நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ண போகிறதில்ல ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணி இது வரைக்கும் பின்னணும் இந்த இடத்துல ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் பின்னணும் அப்புறம் இந்த இடத்துல மூணாவது கார்னர் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் பின்னணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நாலாவது கார்னர் டர்ன் பண்ணி எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும் அதாவது ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாம் நாட் போட போகிறோம் அதுக்கப்புறம் ஆரம்பித்தா அந்த நாட்டையும் முடித்தா அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரேன் இந்த கூடையில் ஆறு ரவுண்டு தான் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம் அதுக்கப்புறம் நாலு பக்கத்துலேயும் குட்டி குட்டியாக மவுண்டன் ஷேப் பின்ன போகிறோம் அதுக்காக கண்டிப்பாக இந்த கூடையில் வந்துட்டு லேடர் நாட் போடணும் லேடர் நாட் இல்லாமையும் ஒயர் கூடைகளை நம்மளால் பின்ன முடியும் இங்கே சைடில் இமேஜ் ஆகுது பாருங்கள் இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா லேடர் நாட் இல்லாமல் தான் பின்னிருப்பேன் லேடர் நாட் இல்லாமல் இந்த கூடை எப்படி பின்னுறது அதுக்கப்புறம் இந்த கூடையில் ஃப்ளவர் பாட் ஃப்ளவர் டிசைன் எப்படி கொடுக்கறதுன்னு ரெண்டு தனித்தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நம்ம பின்ன போறோம் இதுதான் கார்னர் டர்னிங் இது ஃபர்ஸ்ட் கார்னர் டேர்னிங் ஓகே இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணியாச்சு அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட போறோம் இந்த பக்கத்துலேயும் ஒரு அஞ்சாறு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் குடைகள் பின்றிங்க அப்படின்னா பிகினர்ஸ்காகவே குட்டி குட்டியாக குடைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் குட்டி குட்டி குடைகள்லாம் பின்னி பழகிட்டிங்கன்னா பெரிய குடைகளை உங்களால் ரொம்ப ஈஸியாக பின்ன முடியும் இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம் இந்த இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் வரைக்கும் நாட் போட்டிருக்கேன் இப்போ இந்த இடத்துல இப்படி டேர்ன் பண்ணி கார்னர் டேர்னிங் இது வந்துட்டு ரெண்டாவது கார்னர் டேர்னிங் ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும் அப்புறம் இந்த இடத்துல மூணாவது கார்னர் டேர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும் அப்புறம் இந்த இடத்துல நாலாவது கார்னர் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் சைடு வால் ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னி முடித்தாச்சு வால் பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டிருக்கேன் ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டும் பாருங்கள் தனித்தனியாக இருக்கும் இதை நம்ம லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம் இப்போது லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும் மேலே இந்த லூப் வந்துட்டு ஒரு ஒன்றரை இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிக்கணும் மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும் மடித்து இப்போ நம்ம லூஸ் பண்ணோம் இல்லையா அந்த லூப் குள்ளே இப்படி போடணும் கடைசியாக மேல் பக்கம் போதும் இல்லையா இதே நாட்டிலேயே மேல் பக்கம் போகும் அந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப் குள்ளே போடணும் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க நாட்டு டைட்டாயிரும் ஃபர்ஸ்ட் டைம் லீடர் நாட் போடுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு அடுத்து செகண்ட் ரவுண்டு பின்ன போகிறோம் இந்த லேடர் நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா கூடையோட உள் பக்கத்தில் இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளி எடுத்துக்கோங்க எந்த ஒயரில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா அந்த ஒயரில் தான் ரெண்டாவது ரவுண்டாக ஸ்டார்ட் பண்ணணும் லேடர் நாட் போட்ட ஒயர்லேயும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ரொம்ப தள்ளியும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ரெண்டாவது ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும் ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும் இப்போது இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு பார்க்கலாம் இந்த கடைசி ஒயரை வரைக்கும் நாட் போடணும் இப்போ பாருங்கள் ரெண்டாவது ரவுண்டு பின்னி முடிச்சிட்டேன் பிகினருக்காக இன்னும் ஒரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு கொஞ்சம் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் இந்த லேடர் நாட் போடுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த லூப் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வரைக்கும் வச்சுக்கோங்க செகண்ட் ஸ்டெப் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி மடிக்கணும் மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும் ஃபைனலாக தேர்ட் ஸ்டெப் இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும் அவ்வளோதான் மூணே ஸ்டெப் தான் இந்த லேடர் நாட் போடுறது ஃபர்ஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க நாட்டு ஆயிரும் ரெண்டாவது ரவுண்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்து மூணாவது ரவுண்டு பின்ன போகிறோம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த ஒயரில் தான் மூணாவது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ மூணாவது ரவுண்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா ரன்னிங் ஒயர் வச்சு இனி சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும் அதுக்கப்புறம் மூணாவது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்தா அந்த நாட்டையும் முடித்தா அந்த நாட்டையும் லீடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு நாலாவது ரவுண்டு பின்னணும் இப்போ மூணாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ கூடையோட சைடு வால் மூணு ரவுண்டு பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள் பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறேன் ரெண்டு முறை லேடர் நாட் ஸ்லோவாக போட்டு காமிச்சேன் இல்லையா அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பிகினருக்காகவே லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு லேடர் நாட் போடுறதில் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க லேடர் நாட் போட்டுவிட்டு இதே ரன்னிங் ஒயர் வச்சு பாருங்கள் நாலாவது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ நாலாவது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனி அடுத்த அடுத்த ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இல்லையா நாலாவது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அடுத்து அஞ்சாவது ரவுண்டு அதுக்கு மேலே ஆறாவது ரவுண்டுன்னு மொத்தம் ஆறு ரவுண்டு இந்த கூடையோட சைடுவால் பின்னணும் ஆறு ரவுண்டும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் ஆறு ரவுண்டு பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க இனி நமக்கு ரன்னிங் ஒயர் வேண்டாம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண ரன்னிங் ஒயரை கையோட உள்ளுக்குள்ளே சொருக்கி விட்டுருங்க இப்போ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா நாலு பக்கத்துலையும் நாலு மவுண்டென் ஷேப் பின்ன போகிறோம் இப்போ பாருங்க மூணு பக்கத்தில் இந்த மௌண்டின் ஷேப் பின்னிய வச்சிட்டேன் இதே மாதிரி தான் இந்த மவுண்டென் ஷேப் பின்ன போகிறோம் அப்போ தான் நியூ மாடலில் இந்த கைப்பிடியை நம்மளால் போட முடியும் இந்த கார்னர் இருந்து இந்த கார்னர் டேர்னிங் வரைக்கும் இந்த பக்கத்தில் மொத்தம் பன்னெண்டு ஒயர் இருக்கு இல்லையா இந்த பன்னெண்டு ஒயரை வச்சு தான் இந்த மவுண்டென் ஷேப் நம்ம பின்ன போகிறோம் இந்த பன்னெண்டு ஒயரையும் பிடிச்சி ரெண்டு ரெண்டாக நாட் போட போகிறோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயரை பிடிச்சி ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கிறேன் அடுத்து பக்கத்துலேயே இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி ரெண்டாவது நாட் போடணும் இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி மூணாவது நாட் போடணும் இதே மாதிரி மொத்தம் ஆறு நாட் போடணும் கார்னர் டேர்னிங்கில் இருந்து இன்னொரு கார்னர் டேர்னிங்கில் கரெக்டா நாட் போட்டிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க நான் ஏன் முன்னாடியே மூணு மவுண்டன் ஷேப்பை பின்னிட்டேன்னா இந்த மௌண்டன் ஷேப் பின்னும்போது மற்ற ஒயர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சா சரி பின்னுறது வர கிளியராக என்னால் காமிக்க முடியல அதனால் மூணு மவுண்டன் ஷேப்பை பின்னலாமின்னு சொல்லிட்டு பின்னிட்டேன் இப்போ பாருங்கள் என்னால் இந்த மவுண்டன் ஷேப்பை பின்னி காமிக்க முடியுது இப்போ நான் பின்னி காமிக்கிறேன் இல்லையா இதே மாதிரி தான் மற்ற மூணு பக்கத்துலேயும் மவுண்டன் ஷேப் பின்னணும் ஓகேவா இப்போது ஆறு நாட் போட்டு முடித்தாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆறு நாட்டுக்கு மேலே அஞ்சு நாட் போட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாட்டுக்கு மேலே ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம் இப்போ பக்கத்துலேயே இந்த ரெண்டு ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும் ஸோ இதில் ரெண்டாவது நாட் போட்டுக்கலாம் இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இனி ஒயர் வந்துட்டு நமக்கு கிராஸ் ஆகும் க்ராஸ் ஆகிற ஒயரை வரிசையாக பிடிச்சி நாட் போட்டுகிட்டே வரலாம் ரெண்டாவது வரிசையில் மொத்தம் அஞ்சு கிராஸ் நாட் நம்ம போடுவோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போது கடைசியாக அஞ்சாவது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே இப்போ அஞ்சு நாட் போட்டு முடித்தாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த அஞ்சு நாட்டுக்கு மேலே நாலு நாட் போட போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு கிராஸ் நாட்டுக்கு மேலே உன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாட் போடலாம் இப்போ பக்கத்துலேயே இருக்கிற இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி ரெண்டாவது நாட் போடணும் இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி மூணாவது நாட் போடலாம் இப்போது நாலாவது நாட் போடுறேன் இது வந்துட்டு கடைசி நாட் ஓகேவா மூணாவது வரிசையில் நாலு கிராஸ் நாட் போட்டிருக்கேன் இப்போ அடுத்து நாலாவது வரிசையில் மூணு க்ராஸ் நாட் போடுவோம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கிராஸ் நாட்டுக்கு மேலே ஒரு கிராஸ் நாட் போடணும் இப்போது பக்கத்துலேயே இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி ரெண்டாவது நாட் போடணும் இப்போ இது மூணாவது நாட் இதுக்கு மேல நம்மளால் நாட்டும் போட முடியாது இப்போ இந்த மூணு நாட்டுக்கு மேல ரெண்டு நாட் போடணும் ஓகே இப்போது ரெண்டு நாட் போட்டாச்சு இப்போ கடைசியாக இந்த ரெண்டு நாட்டுக்கு மேலே ஒரே ஒரு நாட் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மவுண்டன் ஷேப் பின்னி முடிச்சாச்சு இந்த ஒன் சைடு பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா இதே மாதிரி தான் மற்ற மூணு பக்கத்துலேயும் பின்னணும் ஓகேவா இப்போது ஒரு ஒரு ஒயரும் ஒரு ஒரு அளவில் இருக்கும் இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எல்லா ஒயர்ஸையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருக்கி விட போகிறோம் கட் பண்ண இந்த சின்ன சின்ன துண்டு ஒயர் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்காதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு ஒயர்கள் ஒன்றரை சென்டிமீட்டர் ஒயரில் கூட பூக்கள் எப்படி செய்கிறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃப்ளவர்ஸ் அப்புறம் ஃப்ளவர் மேக்கிங்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட்டு வச்சுருக்கேன் அந்த ப்ளேலிஸ்டோட லிங்க்கு ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொருகி விட போகிறோம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக சொருகி விடலாம் ஸோ இந்த கூடையை இப்படி டேர்ன் பண்ணிக்கிறேன் ரைட் சைடு போதில்லையா இந்த ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும் இதே மாதிரி லெஃப்ட் சைடை போகிற ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும் ஒரே ட்ராக்ல சொருகணும் ட்ராக் மாறி மாறி சொருகக்கூடாது ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு ஒரு ஒயர் மட்டும் சொருக்கி காமிக்கிறேன் இதே மாதிரி மற்ற எல்லா ஒயர்ஸையும் நீங்களே சொருக்கிக்கோங்க ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருகிறேன் இதே மாதிரி தான் எல்லா ஒயர்ஸையும் சொருகணும் ஓகேவா எல்லா ஒயர்ஸையும் சொருக்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இதை ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ண போறீங்கன்னா இதை அப்படியே விட்டுடலாம் இல்லை இது எனக்கு பூஜா கூட மாதிரி வேணும்னா இதுக்கு கைப்பிடி வைக்கணும் இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா இந்த மாடலை தான் வைக்க போகிறோம் இந்த கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி பீட்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதை பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி எப்படி பின்னுறது பேஸ்கெட்டை அட்டாச் பண்ணாமல் தனியாக இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ல அட்டாச் பண்ணி பின்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையிலையும் ஹேர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ளவர் லாக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் கீச்சன் பிளேலிஸ்ட்லையும் பார்க்கலாம் ஃப்ளவர் மேக்கிங் பிளேலிஸ்ட்லையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கூடையோட அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவராகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிகினர்ஸ் வினி பழகிறதுக்காக சிம்பிளாக ஒரு பூஜா கூட எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்